காலை விலையிலே இந்த ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து தேவநாம மகிமைப்படும்படியாக இந்த காலை விலையிலே எல்லாருமாக நாம் சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம். நீங்கள் எந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவைகள் மத்தியிலும் இந்த காலை விலையிலே கத்தரை நாம் ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிற இடங்களிலிருந்து எல்லாருமாக இந்த காலை விலையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்று கூட உங்கள் பாதத்தில் கடந்து வந்து உங்களோட முகத்தை நோக்கி பார்க்க நிருண்டு பண்ணி கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் தருணத்தையும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நிற்கூட்டி தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஏழாம் மாதத்தின் இரண்டாம் வாரத்திலும் ராஜா உடைய கரத்தை நீர் எங்களுக்கென்று நீட்ட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் இந்த கொரோனாவுடைய தொற்று நோயினால் பல மக்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் அப்பா உடைய பிள்ளைகளாக எங்களையும் நீர் அதிசய விதமாய் ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து உங்களோட பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் ஐயா. தேவ கிருபை எங்களை தாங்கட்டும் ஐயா. உங்கள் பலத்தினால் எங்களை இடை கட்டி உங்களுடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் சென்னை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா என்ற தொற்று நோய் இல்லாமலே போகும்படியாய் தேவரீர் உங்களோட கரத்தை நீ நீட்ட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. இந்த கால வேளையில் ஆண்டவரே நீர் எங்கள் ஜபங்களை கேட்டு நாங்கள் சபையாக ஆண்டவரே ஏகோபித்து வருமானதோடு ஜபிக்கிற இந்த ஜபத்தை நீர் கேட்டு சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக தேவனை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே இந்த கால வேளையில் நீர் எங்களை அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. ஆம் கத்தாவே, உங்களுடைய சமூகம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா. இந்த கால வேளையில் நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களிலும் உங்களுடைய அபிஷேகத்தை விளங்க பண்ணுங்க ராஜா. நான் பாடும் பொழுது உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மகிழ்ச்சியோடு முக்க ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு உம்முடைய சந்நிதி முன் வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஐயா. இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகள் பாடுகிற பிள்ளைகள் எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க இந்த கால வேளையிலே ராஜா. உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்பட கர்த்தர் நீர் அனுகூலமான கதவுகளை திறந்து தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய கிருபையால் எங்களை நிறைத்து நீங்க பலப்படுத்துங்க. உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிறைத்து பலப்படுத்துங்க. உம்முடைய ஆளுகையினால் நிறைத்து பலப்படுத்துங்க ராஜா. இயேசுவே, உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்தட்டும், தொடர்ந்து பொறுப்பேற்றிக் கொள்ளும், ஆளுகை செய்யும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆராதனைக்கு விரோதமாய் சத்ரு எடுக்கிற எல்லா உபாய தந்திர கட்டுகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சபித்து நாங்கள் நிர்மலமாக்குகிறோம் ஐயா. தேவ வல்லமை வியாபித்திருக்கட்டும் ஐயா. தேவ சக்கியனா மகிமை தாபரிப்பதாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், கர்த்தாதி கர்த்தனை ராஜாதி ராஜனை நான் கம்பீரித்து பாடுவேன், நான் கம்பீரித்து பாடுவேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லாருமாக முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் பாடுவோம். கர்த்தாதி கர்த்தனை ராஜாதி ராஜனை நான் கெம்பீரித்து பாடுவேன், நான் கெம்பீரித்து பாடுவேன், நான் கெம்பீரித்து பாடுவேன், நான் கெம்பீரித்து பாடுவேன். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கர்த்தாதி கர்த்தனை ராஜாதி ராஜனை
நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே. எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாரவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாரவர். கர்த்தரை தேடிடுவே என்றும் எனக்கொன்றும் குறைவில்லையே, கர்த்தரை தேடிடுவே என்றும் எனக்கொன்றும் குறைவில்லையே. ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கர்த்தாதி கர்த்தனை, ராஜாதி ராஜனை, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே. கர்த்தரை நம்பிடுவே சகலமும் நன்மையாகும், கர்த்தரை நம்பிடுவே சகலமும் நன்மையாகும். வாக்கு தத்தம் செய்தவர் அவர் வாக்கொன்றும் மாறிடாரே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் வாக்கொன்றும் மாறிடாரே. ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கர்த்தாதி கர்த்தரை, ராஜாதி ராஜனை, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி அடைப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி அடைப்பது போல், சேதம் வராமல் என்னை அவர் செட்டையில் காத்திடுவார், சேதம் வராமல் என்னை அவர் செட்டையில் காத்திடுவார். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கர்த்தாதி கர்த்தனை, ராஜாதி ராஜனை, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே, நான் கெம்பீரித்து பாடுவே. அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிடுவார், அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றிடுவார்.
திறந்த வாசல் ஒன்றை அவர் எனக்காக வைத்திடுவார். திறந்த வாசல் ஒன்றை அவர் எனக்காக வைத்திடுவார். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆடுவேன் பாடுவேன் மகிழ்ந்திடுவேன், அன்பரின் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கர்த்தாதி கர்த்தரை ராஜாதி ராஜனை நாங்கெம்பீரித்து பாடுவேன், நாங்கெம்பீரித்து பாடுவேன், நாங்கெம்பீரித்து பாடுவேன், நாங்கெம்பீரித்து பாடுவேன், நாங்கெம்பீரித்து பாடுவேன், நாங்கெம்பீரித்து பாடுவேன். தொடர்ந்து இந்த காலவெளியில் நம் பாடின இந்த பாட்டின்படியாக நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனவர். கர்த்தரை நம்பிடும் சகலமும் நன்மையாகும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் வாக்கு மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறபடியால் இந்த காலவெளியில் நம் எதை குறித்தும் கலங்காதவாறு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். தொடர்ந்து என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஆகார் அன்றைக்கு சொன்னது போல நம்மை காண்கிற தேவன் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். நமக்கு பலனை கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட என்னாலும் இருக்கிற ஒரு ஆண்டவர். இந்த லாக்டவுன் பீரியட் டைமில் தேவன் நம்மை தனித்து விடுகிறதான இந்த நேரங்களில் ஆண்டவரோடு கூட மாத்திரம் நம்மை காண்கிற அந்த ஆண்டவரை இருக பற்றி கொண்டு தொடர்ந்து அவருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காண்பவரே ஸ்தோத்திரம், என்னை காப்பவரே ஸ்தோத்திரம், பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம், உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதி உமக்கே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கனம் உமக்கே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதி உமக்கே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே சுமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆண்டவரே சுமக்கே. என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம், என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளிப்பவரே ஸ்தோத்திரம், தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம், வாக்கு அளிப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதி உமக்கே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கனம் உமக்கே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் துதி உமக்கே, ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் கனம் உமக்கே, ஆராதனை பலி உமக்கே, ஆராதனை பலி உமக்கே,
ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை வலி உமக்கே ஆராதனை வலி உமக்கே ஆண்டவர் இயேசுவுக்கே சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் சாவை வென்றவரே ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் சாவை வென்றவரே ஸ்தோத்திரம் பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம் ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம் பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம் ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே ஆராதனை வலி உமக்கே ஆராதனை வலி உமக்கே ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை வலி உமக்கே ஆராதனை வலி உமக்கே ஆண்டவர் இயேசுவுக்கே என்னை காண்பவரே ஸ்தோத்திரம் என்னை காப்பவரே ஸ்தோத்திரம் என்னை காண்பவரே ஸ்தோத்திரம் என்னை காப்பவரே ஸ்தோத்திரம் பெலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம் பெலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கனம் உமக்கே ஆராதனை பலி உமக்கே ஆராதனை பலி உமக்கே ஆண்டவர் இயேசுவுக்கே ஆராதனை வலி உமக்கே ஆராதனை வலி உமக்கே ஆண்டவர் இயேசுவுக்கே இந்த காலவெளியில அவரை உயர்த்தும்படியாக தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அதுதான் நாம் பாடினோம் கனம் உமக்கே ஆராதனை பலி உமக்கே ஆண்டவர் இயேசுவுக்கே இந்த காலவெளியில் ஆண்டவரை உயர்த்தும்படியாக தான் நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் இந்த காலவெளியில் எதை குறித்து நீங்கள் கலங்கியிருக்கிறீங்களோ எதை நினச்சி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விட்டு கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லை என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை இந்த காலவெளியில் உங்களுடைய எல்லா அவிஸ்வாசமும் நீங்கும்படியாக எல்லாவற்றையும் கை கூடி வர பண்ணுகிற அந்த ஆண்டருடைய கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சந்தோஷமாக இந்த பாடலை நாம் பாடுவோம் நம்பிக்கையோடு கூட கூடும் நமக்கு தேவனால் நம்மால் முடியாத எல்லா காரியத்தையும் தேவனால் முடியும் இந்த காலவெளியில் எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு கூட தைரியமாய் நாம் சந்தோஷமாய் பாடுவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல
கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே,
சர்வ வல்லவரே கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல இந்த காலவெளியிலே நாம் பாடின இந்த பாட்டின்படியாக நம் தேவனால் எல்லாம் கூடும் எதை நினைத்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கென்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவராயிருக்கிறபடியால் இந்த காலவேளையில் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து அவருடைய பாதத்தில் கர்த்தரை நாம் ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் இந்த காலவேளையில் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எந்த சத்ருவாலும் தொட முடியாது எந்த சத்ருவாலும் தடை செய்ய முடியாது இந்த காலவேளையில் முழு உள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு அவரை அண்டிக்கொண்டு அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறளாய் மாறும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக நம் கலங்கி நிற்கிற எல்லா நேரங்களிலும் நம் சோர்ந்து விடுகிற நிதான நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவராக அவர் இருந்து நம்மை தைரியப்படுத்தி நம்மை சந்தோஷிப்பிக்கிற தேவன் அவர் இந்த காலவெளியில் எல்லாருமாக இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி இந்த ஆராதனை நிலையோடு கூட இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் நம்முடைய உறவுகள் நம்மை மறந்தாலும் காலங்கள் மாறினாலும் நம்மை மாறாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் அறிந்திருக்கிறவராக இருக்கிறபடியால் இந்த காலவெளியில் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு கூட அவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து தொடர்ந்து அவருக்காய் நாம் எழும்பி பிரகாசிப்போம் கை தூக்கி எழுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்க தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை தாம்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பிலும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்க தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி
வேறு துணை இல்லை கலங்கின நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நீங்கள் தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்கள் தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை மனிதனின் தூஷணையில் மனமடைவடைவதில்லை நீர் என் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை நீர் என் பக்கம் உண்டு தோல்விகள் எனக்கில்லை நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒரு போதும் கலக்கமில்லை நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒரு போதும் கலக்கமில்லை நீங்கள் தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நம்பிக்கை உண்மையன்றி வேறு துணை இல்லை கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்கள் தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்கள் தாப்பா என் நம்பிக்கை அன்றி வேறு துணை இல்லை நீங்கள் தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்கள் தாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணையில்லை தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவைகள் ஆயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீருண்டு தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ
நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ நீங்கதாப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை காலவடிலே எல்லாருமாக இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறதான வேளையிலே நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை நீங்க தான் என் நம்பிக்கை உம்மை அன்றி எனக்கு வேறு துணை இல்லை என்று சொல்லி முற்றிலுமா எல்லாருமா ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போமா அவரை பார்த்து நம்ம சொல்வோமா நீங்க தான்ப்பா எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை இந்த இக்கட்டான நேரங்களிலே இந்த இக்கட்டான வேலைகளிலே எல்லாம் நீங்க தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நீங்க இருக்கிறபடியால் முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் இந்த காலவிடல எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நம்பிக்கை நாயகனாய் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் நின்று ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இந்த காலவிடலப்பா முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா உங்க முகத்தை மாத்திர நோக்கி பார்க்கிறோம்ப்பா நீங்க தான் எங்களுடைய நம்பிக்கை அப்பா நீங்க தான் எங்க உறவிடம் நீங்க தான் எங்கள் புகலிடம் ஆண்டவரே நீங்க தான் எங்களோட வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து எங்களை நடத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா எங்களோட தேவைகள் ஆண்டவரே ஆயிரம் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடாதபடி ஆண்டவரே எங்களோட தேவைகளை காட்டிலும் பெரியவராகி உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை நாங்கள் பிரதிபலித்து வாழ்கிற அந்த மேலான வாழ்க்கைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபைகளை ஏராளமாய் தந்து நீங்க நடத்துங்க ராஜா உங்களுடைய கரம் எங்களை தாங்கி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா எங்களுடைய நங்கூர நீங்க தான் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடாதபடி இலக்கறுத்து விடாதபடி தொடர்ந்து முன் செல்ல உங்களுடைய கிருபைகளை தந்து எங்களை நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களோடு கூட நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோம் தேவன்தாமே உங்களை ஆசுவதிப்பாராக பாதுகாப்பாராக நாம் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திக்க நம்ம கற்றுக் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி சொல்லுவோம் விரைவிலே கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்க தேவன்தாமே நமக்கு கிருபைகளையும் அதற்கேற்ற சூழ்நிலையை உண்டு பண்ணுவாராக தொடர்ந்து ஜெபிப்போம் நாட்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிப்போம் அதிகமாக ஜெபிப்போம் அதிகமாக தேவசமூகத்திலே காத்திருப்போம் ஆண்டவர் நிச்சயமாக ஜெயத்தை கட்டளையிடுவார் இந்த நாளிலே மார்க்கு சுவிசேஷம் 6:31 சில சத்தியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன் இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால் இளைப்பாறுதல் தரும் தேவன் அடிக்கடி நாம் பாடுகிறோம் இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே இந்த நாட்களிலே களைத்து போன நம்மை சோர்ந்து போன நம்மை இளக்கரித்து போன நம்மை நம்பிக்கையற்ற நம்மை திடப்படுத்துகிற ஒரு தெய்வம் அன்புக்குரியவர்களே அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை தேற்றுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய இளைப்பாறுதலிலே மிகுந்த அக்கறை உள்ளவர் எனவே தான் சொன்னார் அந்த வசனத்திலே எல்லா அறிந்த வசனம் மத்தேயு 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அந்த வசனம் 2 முறை வருகிறது முதலாவது என்னிடத்திலே வாருங்கள் என்னால் உங்களுக்கு இளைப்பாறுதல் 2வது
உங்கள் மூலமாய் மக்களுக்கு இழைப்பார்தல். அதான் சரியான விளக்கம். அவர் சொன்னார், என்னிடத்திலே வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும். அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல வந்து உங்களுக்கு உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும். வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள், பலமுறை வாசித்திருக்கலாம். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்தல். 11:28 பின்பகுதியில், உங்கள் ஆத்துமாக்களுக்கு அல்ல, உங்களால் ஆத்துமாக்களை கிளைப்பார்தல். அந்த வசனம் ரெண்டு முறை வருகிறது. என்னிடத்திலே வாருங்கள் வருத்தப்பட்டு, 27 வசனத்தில், 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு கிளைப்பார்தல் தருவேன். அடுத்து 29 சொல்லுகிறார், அதாவது உங்களால் மற்ற ஆத்துமாக்களுக்கு கிளைப்பார்தல். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு கிளைப்பார்தல். தமிழே, உங்கள் ஆத்துமாக்களை கிளைப்பார்தல், அப்படி இல்லை, உங்களால் ஆத்துமாக்களை கிளைப்பார்தல். சற்று அதை திருத்தி வாசிக்க அன்பாக கேட்கிறேன், உங்கள் ஆத்துமாக்களை கிளைப்பார்தல், ஏற்கனவே இழைப்பார்தலை தந்து விட்டார். ஆனால் அடுத்தவர் சொல்கிறார், உங்களால், உங்கள் ஆத்துமாக்கள் அல்ல, உங்களால் ஆத்துமாவுக்கு இழைப்பார்தல். அப்படியானால் அவர் யார் என்று சொன்னால், இழைப்பார்தல் தருகிற தெய்வம். உன் வாழ்க்கையிலே உன்னை விட அவர் அக்கறை உள்ளவர். இந்த 4 மாதங்கள் ஏராளமான சோர்வு, எனக்கும் சோர்வு, இணைய ஊழிக்கார்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர், சோர்வு என்றால் என்னவென்று தெரியும், இழைப்பு என்றால் என்னவென்று தெரியும். யோவான் சுவிசேஷம் 4:36 இப்படி சொல்கிறது, அவர் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகிலே உட்கார்ந்தார். அப்படியானால் இனோ த சாரோ, இனோ த ஆகனி. மனித அன்பானவர்களே, மனித வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற அந்த சோர்வுகளை அறிவார், நமக்கு இருக்கிற அந்த இழைப்பை அறிவார். ஆனால் நாளிலே தேவன் சொல்கிறார், மார்க்கு சுவிசேஷம் 6:31 அந்த வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள், அவர் அவர்களை நோக்கி வனாந்திரமான ஒரு இடத்திலே தனித்தே சற்றே இழைப்பார்வம் வாருங்கள். திரும்ப சொல்கிறேன், பலமுறை படித்திருக்கலாம், அவர் அவர்களை நோக்கி. யார் அவர்கள்? சோர்ந்து போனவர்கள், இலக்கரித்து போனவர்கள், நம்பிக்கையற்றவர்கள். ஒரு பக்கம் திகில், இன்னொரு பக்கம் பயம். எப்படி என்றால், அவர்களோடு கூட ஊழியம் செய்த யோவான் ஸ்நானனுடைய அவர் கொடூரமாய் கொலை செய்யப்பட்டார். ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் திகில், இன்னொரு பக்கம் அவர்களால் அன்பானுள்ள எ லாங் டயர்ட், அதாவது நீண்ட ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார்கள், அவர்களே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். அன்பா சொல்கிறது, அவர்கள் கூடி வந்து தாங்கள் செய்தவைகளையும் உபதேசித்தவைகளையும் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். எ லாங் டேர்ம் மினிஸ்ட்ரி. அன்பானுள்ள வசனத்தை கேட்டார்கள், வசனத்தை போதித்தார்கள். அன்பு கூறியுள்ளே அவருடைய சரீரத்தில் ஒரு இழைப்பார்தல் தேவை. ஆண்டவர் அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என் செய்தியை கவனமாய் கேளுங்கள், அவர் சொல்லுகிற வார்த்தை, வாருங்கள் இழைப்பாருவோம். அன்பானவர்களே, ரெண்டு எதிர்மறையான வார்த்தை வருகிறது. எங்கே அழைக்கிறார்? வனாந்திரமான இடத்துல. என்ன சொல்லி அழைக்கிறார்? இழைப்பாறுதலை தரும் என்று சொல்கிறார். இது சாத்தியமா? அன்பானவர்களே, வனாந்திரத்திலே இழைப்பாறுதல் உண்டா? ஆம். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இந்த கடந்த 4 மாதங்களாக நாம் போகிற இந்த வனாந்திரத்தின் பாதை அடிக்கடி பாடுகிறோமே, இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு என்னோடு இருப்பார். எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ விசுவாச மக்கள், எத்தனையோ குடும்பங்கள் இந்த 4 மாதங்களாக வனாந்திர யாத்திரையிலே நம்மோடு இந்த பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த வனாந்திர யாத்திரையிலே ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். அவர் யார் என்று சொன்னால், உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர், உன்னுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டவர், உன்னுடைய இல்லாமையை புரிந்து கொண்டவர். முதலாக சொல்லுகிறேன், அந்த வசனம் இப்படி சொல்கிறது, வாருங்கள் என்றார். அதன் அர்த்தம் என்னவென்றால், இது ஒரு அன்பின் அழைப்பு. அன்பார்களே, இட் இஸ் அ இன்விடேஷன், அன்பின் அழைப்பு. யாரை பார்த்து அழைக்கிறார்? நம்முடைய சீஷர்களை. எப்படிப்பட்டவர்கள்? சோர்ந்து போய், இலக்கரித்து போய், அன்பானவர்களே, வாழ்க்கையில பயந்து கலக்கத்தோடு அடுத்து என்ன ஆகுமோ என்று சொல்லுகிற ஒரு பயத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட மக்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், காட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் பர்சனல் லைஃப். உன்னுடைய சரீர வாழ்க்கையிலையும் உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலையும் அதிக அக்கறை உடையவர். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய ஆத்மாவை குறித்து அதிக அக்கறை உள்ளவர். எனவேதான் மத்தேயுவில் சொன்னார், வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். அதனுடைய கருத்து என்னவென்றால், ஆத்மாவில் இழைப்பாறுதல், சரீரத்தில் இழைப்பாறுதல், நம்முடைய உள்ளான நிலையில் இழைப்பாறுதல். எ டோட்டல் ரெமெடி ஃபார் எ டோட்டல் லைஃப்.
முழுமையான வாழ்க்கைக்கு ஒரு முழுமையான இளைப்பாறுதல். இங்கே அவர் சொல்கிற வார்த்தை, வாருங்கள் எங்கே இளைப்பாறுவோம்? வனாந்திரத்திலே ஆரம்பத்திலே சொன்னேன் அன்பானுடைய, இது சாத்தியமா? நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்ச்சிகள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு செழிப்பான இடத்துல என்னை கொண்டு போவேன், அதாவது ஒரு செல்வ சீமான இடத்துல கொண்டு போவேன், அதாவது ஒரு சிங்கார சோலைவனத்தில் கொண்டு போவேன், எல்லாரும் விருப்பம். ஆனால் அவர் சொல்கிறார், நாம் வனாந்திரத்திற்கு போவோம். அடுத்த இந்த 32 சொல்கிறது, அவர்கள் வனாந்திரமான ஒரு இடத்திலே போனார்கள். இந்த நாளிலே இந்த முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பான கர்த்தர் பிள்ளையே, தே ஆர் சோ ஸ்ட்ரெயின் அண்ட் தே ஆர் சோ டயர்ட். இந்த நாளிலே மன அழுத்தத்தோடு, மனபாரத்தோடு அன்பானுடைய கசந்து போன ஒரு வாழ்க்கை, அதாவது கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை, அடுத்து என்ன ஆகுமோ? அவர்களும் நம்மை போலவே பயந்து வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்களோடு கூட ஊழியம் செய்த யோவான் ஸ்நானகன் கொடூரமாய் கொலை செய்யப்பட்டான். அது மட்டுமல்ல, அந்த நாட்கள் இருந்த ஒரு உள்நாட்டு குழப்பம் என்று சொல்கிறார்கள். ஏரோது நாட்களிலே அந்த காலகட்டத்தில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய குழப்பம். அது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய கலக்கம், சோர்ந்து போனவர்களாய், இழைப்படைந்தவர்களாய், அன்புக்குரியவர்களே, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று பயந்து திகைத்த அவர்களை பார்த்து அவர் சொன்னார். அவர் அவர்களை நோக்கி, அன்புக்குரியவர்களே, அவர்கள் அவரிடத்துல வரும்போதே அவருடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், அவருடைய சிந்தையை அறிந்திருக்கிறார், உணர்வுகளை அறிந்திருக்கிறார். அன்பானுடைய, சோர்ந்து போய், ஆரம்பத்தில் சொன்னேன், இலக்கரித்து நம்பிக்கை இழந்து கடந்து போன அவர்களை ஆண்டவர் புதுப்பிக்கும்படி விரும்புகிறார். இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, திரையிலே பாருங்கள், அதாவது அவர்களை திரும்ப அவருடைய நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது. அன்புக்குரு, இதுதான் ரிடெம்ஷன் என்ற வார்த்தையின் பொருள். திரும்பவுமாக அவருடைய அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். இது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறார்கள், திரையிலே பாருங்கள், ரீகோப்ரேஷன். அதன் அர்த்தம் என்னவென்றால் மீண்டு வருவது. அன்பானவளே, இந்த நாளிலே என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன் வாழ்க்கையிலே நீ இருக்கிற நிலையிலிருந்து உன்னை மீண்டும் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எதிர்காலம், வாழ்க்கை, குடும்பம் என்ன ஆகும், வேலை இல்லை. இன்றைக்கு பொருளாதார நிபுணர் சொல்கிறார்கள், 2021 வரை ஒரு பொருளாதார வீழ்ச்சி இருக்கும், அதாவது மிகப்பெரிய சரிவு இருக்கும், தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. அது உண்மையாக இருக்கலாம், பட் காட் இஸ் சோ இன்ட்ரெஸ்ட் இன் பர்சனல் லைஃப். நீ இருக்கிற நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க விரும்புகிற ஒரு கர்த்தர். எனவேதான் அன்பான கர்த்தர் பிள்ளையே அவர் சொல்கிறார், வாருங்கள். இது ஒரு அன்பின் அழைப்பு. இவர் யார் என்றால், உன்னை நேசிக்கிற ஒரு கர்த்தர், உன் வாழ்விலே அக்கறை உள்ள ஒரு கர்த்தர், உன்னுடைய சரீரத்திலே அக்கறை உள்ள கர்த்தர். அவருக்கு தெரியும் இழைப்பு என்றால் என்ன, சோர்வு என்றால் என்ன. ஏனென்றால் நம்மை போல அவர் பாடுபட்டவர். எனவேதான் எபிரேயர் ஆக்கியன் சொல்கிறான், எபிரேயர் 7:25 முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம். முற்றுமுடிய, அதாவது கான்ஸ்டன்ட் ஹெல்ப், முற்றுமுடிய உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 7:25 அந்த வார்த்தையை படிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களே, அவர் முற்றுமுடிய இன்று மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும், வறுமையிலும், கண்ணீரிலும், பாடுகளிலும், சோதனையிலும் உங்களை முற்று முடிய, அதாவது அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். பாடுகளிலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து, சோர்விலிருந்து. அன்புக்குரியவர்களே, சோர்ந்து போகாத மனிதர்கள் யாரும் இல்லை, இழைப்படையாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஒரு சிறிய வார்த்தை நம்மை சோர்வுக்குள்ளாக்குறது. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியா சோர்ந்து போனான். போதும், என் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், அதாவது செங்கடலை இரண்டாய் பிளந்த வானத்தின் மன்னாவினாலே ஜனங்களை போஷித்த ஒரு மாபெரும் தலைவன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17 அவன் சொன்னான், ஏன் ஏன் ஏன், அவன் கேட்ட கேள்வி, நான் என்ன செய்வேன், நிலை தடுமாறின ஒரு மாபெரும் தலைவன், நிலை தடுமாறி போன ஒரு மாபெரும் ஊழியன். அவன் சொன்னான், என் மேல் கல்லெறிகிறார்களே, நான் என்ன செய்வேன். அன்புக்குரலே, மிகப்பெரிய படித்தவன், மிகப்பெரிய தேவனோடு கூட முகமாய் சந்தித்தவன், ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு பெரிய குவஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறி, நான் என்ன செய்வேன். வாசித்து பாருங்கள், யாத்திராமத்து புஸ்தகம் 17 இந்த வார்த்தை இருக்கிறது, நான் என்ன செய்வேன். ஒருவேளை இதை போல ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நான் என்ன செய்வேன். அவன் பாவம் செய்யவில்லை, தேவனோடு கூட
அதாவது கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் காட், தேவனுக்கானால் தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அர்ப்பணிக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன். அவன் கரத்தினாலே தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆனால் அப்படிப்பட்ட தேவனின் வாழ்க்கையிலே தெர் வாஸ் அ டார்கஸ்ட் டைம், இருளான வாழ்க்கை, தடுமாறும் வாழ்க்கை, குழம்பி போன வாழ்க்கை, கேள்விக்குறியான வாழ்க்கை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்புக்குள்ளே இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், வாருங்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைகளை அறிவார், உன் சூழ்நிலைகளை அறிவார், உன் இல்லாமை அறிவார். சோர்ந்து போக வேண்டாம், ஜபத்தை விட்டு விட வேண்டாம். அந்த உங்களோடு அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவு, தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் ஒரு நாள் விட்டுவிட வேண்டாம். அவர் சொல்லுகிறார், அவர் அவர்களை நோக்கி நீங்கள் தனித்தே சற்றே இழைப்பார்வம் வாருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய நோக்கம் என்னவென்றால், யூ வாண்ட் டு ட்ரை டு கீப் இஸ் பீப்புள் அலைவ். தேவன் தம்முடைய ஜனத்தை என்றைக்கும், அதாவது உயிரோடு, அது மட்டுமல்ல ஜீவனோடு, புத்துணர்ச்சியோடு அவர் வைத்துக் கொள்ள விரும்புகிறார். இந்த வசனம் படிங்கள், இஃப் காட் வாண்ட் ட்ரை டு கீப் இஸ் பீப்புள் அலைவ், தம்முடைய ஜனங்கள் எப்போதும் புத்துணர்ச்சியோடு, அன்புக்குரியவர்களே அவர்கள் மகிழ்ச்சியோடு, ஆத்மாவிலே, சரீரத்திலே, ஆவியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவேதான் அவர் சொன்னார், சோர்ந்து போனே அவர்களை பார்த்து வாருங்கள் இழைப்பாருவோம். என்னுடைய குறிப்பை நன்றாக கவனியுங்கள். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் த கியூர், அதாவது வருமுன்னாக அதை பாதுகாப்பது நல்லது. அப்படியானால் அவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு வரப்போகிற ஆபத்து என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிற குழப்பங்கள், கேள்விகள், அடுத்து ஓடிவிடலாமா, விட்டு போய்விடலாமா, அடுத்து ஒருவேளை நாம் அடுத்து கொலை செய்யப்படுவோமோ, அடுத்து நம்முடைய தலை உருளுமோ, இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளே கலக்கங்கள், பயங்கள். எனவேதான் தேவன் சொன்னார், திரையிலே பாருங்கள், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆண்டவர் அவர்களை கியூர் பண்ணும்படியாக மனதளவிலே, எண்ணத்திலே, சிந்தையிலே, God wants to cure them, அவர்களை குணமாக்க விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, எலும்புக்கும் சதைக்கும் இந்த பூமியிலே மருத்துவம் உண்டு, ஆனால் மன அழுத்தங்களுக்கு மருத்துவம் இல்லை, பயத்திற்கு மருத்துவம் இல்லை, கேள்விகளுக்கு மருத்துவம் இல்லை. ஆனால் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டுபிடிக்கிற இந்த உலகத்திலே மன அழுத்தங்களுக்கு மருத்துவம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு சொல்கிறார்கள், கவுன்சிலிங், அதாவது எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறார்கள், என்ன ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டாலும் மனதின் அழுத்தம். அன்பான தேவ பிள்ளையே, மனதின் அழுத்தத்தை, இதயத்தின் கசப்பு இதயத்துக்குத்தான் தெரியும், ஒருவனும் அதை அறியான் அன்பானவளே. ஆனால் தேவன் எல்லாவற்றை அறிந்தவர். உலகத்திலே சொல்லுகிறார்கள், ஒருவன் மனது ஒன்பதடா, அது ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஆண்டவர் அவருடைய நிலைகளை அறிந்து சொன்னார், சற்றே இழைப்பாருவோம் வாருங்கள். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர விரும்பினார். இரண்டாவது, இருக்கிற நிலையிலிருந்து முன்னேற்ற விரும்பினார். அன்பானுளே, எப்படியாகிலும் போ, ஏதாகிலும் பண்ணு, இல்லை அன்பானுளே, என் வாழ்க்கையிலே என்னை விட மிகுந்த அக்கறையும் ஆதங்கமும் உள்ள ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே அன்பானுளே என்னை பாதுகாப்பதிலே என்னை விட அவருக்கு அதிக அக்கறை உண்டு. திரும்ப சொல்லுகிறேன், அவர் இரக்கமுள்ள தெய்வம். வேதம் சொல்லுகிறது, திரளான ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே உன் சூழ்நிலைகளை பார்த்து யார் மனதுருகிறாலோ இல்லையோ நினைக்கலாம், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, கேட்க யாரும் இல்லை, ஊழலுக்கும் அந்த பாரம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எல்லா விசுவாசி நினைக்கிறாங்க, எங்க பாஸ்டர் எங்களை பார்க்கல. அதே வேளையில் நீங்க யோசிக்கணும், பாஸ்டர் என்னைக்காக நீங்க விசாரிச்சிருக்கிறீங்களா அன்பானவர்களே? ஆனால் யார் விசாரிக்கிறார்கள் இல்லையோ, there is a God who cares for you, உன்னை விசாரிக்கும் ஒரு தெய்வம் உண்டு. அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அடிக்கடி சொல்கிற வார்த்தை மனதுருகினார். அடுத்து அந்த அதே வசனத்தில், புசிப்பதற்கு ஏதாகில் உண்டா, அவருக்காக கேட்கவில்லை, அந்த திரள் கூட்டத்திற்காக கேட்கிறார். அப்படியானால் என்னுடைய சரீர தேவையை என்னை விட அதிகமாய் அறிந்தவர், என் சரீர தேவையை என்னை விட அதிகமாய் புரிந்து கொண்டவர். அன்பானவர்களே, என்னை புரிந்தவர் இல்லையே, என்னை அறிந்தவர் இல்லையே, உன்னை புரிந்தவரும் அவரே, உன்னை அறிந்தவரும் அவரே. அவர் சொல்லுகிறார்கள், அந்த வசனம் அடிக்கடி வேதத்தில் வருது, என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே. அன்பானவர்களே, அந்த நாளிலே சோர்ந்து போனே உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், சற்றே இழைப்பாருவோம் வாருங்கள். என்னோட முதல் குறிப்பு, வித்ரா ஃப்ரம் த வேர்ல்ட், இந்த உலகத்திலிருந்து சற்றே தனித்து வாருங்கள். உலக அறிவு, உலக சூழ்நிலை, அன்பானவர்களே, இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் பயத்திற்குரிய செய்தி, நற்செய்தி ஒன்றுமே இல்லை.
ஒருவனை அன்றைக்கு வேடிக்கையாக ஒன்றை படித்தேன். ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கிறார், அவருக்கு வியாதி. அப்படி அந்த மருத்துவர் கேட்கிறார், உனக்கு எப்படி வியாதி வந்தது? இந்த தொலைக்காட்சிகளை பார்த்து பார்த்து எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது. அது ஒருவேளை வேடிக்கையாக இருக்கலாம், யோசித்து பாருங்கள் எவ்வளவு மன அழுத்தங்கள். அதை பார்க்கும் போதே கேட்கும் போதே நம்முடைய இதயம் நடுங்குகிறது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள், அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்கிறார் சற்றே, அதாவது கெட் வித்ரா ஃப்ரம் த வேர்ல்ட், இந்த உலகத்திலிருந்து, உலகத்தின் உறவுகளிலிருந்து, உலகத்தினுடைய உணர்ச்சிகளிலிருந்து, உன்னுடைய அறிவிலிருந்து நீ வெளியே வா. அதனாலே என்னுடைய முதல் குறிப்பு நம்பர் ஒன், வித்ரா ஃப்ரம் த வேர்ல்ட். அன்பானே, உலகத்திலிருந்து பிரிந்து தேவனோடு கூட உங்களை சேர்த்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை சற்றே, தனித்து. அப்படியானால் வி ஆர் கிரௌடட். அன்பானே, நாள்தோறும் குழப்பங்கள், ஏமாற்றங்கள், நாள்தோறும் நம்மை கதி கலங்க வைக்கிற செய்திகள், எங்கு பார்த்தாலும் நம்மை திக்குமுக்காடு வைக்கிற நம்முடைய வாழ்க்கையின் பல காரியங்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதை திரையிலே பாருங்கள், அப்பார்ட், அதாவது சற்றே தனித்து இளைப்பார்வம். அது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பி ரிலாக்ஸ். இது கடினம், பேசுகிற எனக்கு கடினம், கேட்கிற உங்களுக்கு கடினம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சற்றே தனித்து இளைப்பார்வம். ஆங்கிலத்தில் பி ரிலாக்ஸ். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை உன் வாழ்க்கையிலே, நீ இன்னும் ஆண்டவருக்கு தேவை, நீ இன்னும் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும். உன் வாழ்க்கை தேவை, உன்னுடைய குடும்பம் தேவை, உன்னுடைய அறிவு, உன்னுடைய அறிவு தேவை, உன்னுடைய உழைப்பு தேவை. எனவே தான் அவர் சொல்கிறார், சோர்ந்து போனேன், இலக்கரித்து போனேன். நாட்களிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீ யாருக்கு தேவையோ இல்லையோ, உன்னை படைத்த உன் ஆண்டவருக்கு நீ தேவை. என் அன்பான தாயே, என் அன்பான தகப்பனே, நினைக்கலாம் நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் பயன் இல்லை. இல்லை அன்பானுடைய, தேவனுக்கு நீ பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறாய் என்பதற்காகவே உன் சூழ்நிலை அறிந்தவர் அவர் சொல்கிறார் சற்றே. அவர் அவர்களை நோக்கி என்ன சொல்கிறார், சற்றே இளைப்பாருவோம். அர்த்தம் என்னவென்றால், இந்த ரொட்டீன் ஒர்க், உடைய அன்றாட வேலைகள், அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், பாருங்கள் இன்றைக்கு காலை தொடங்கி இரவு நேரம் வரை அன்பானே அதை செய்தேன், இதை செய்தேன், இதை செய்தேன். அடிக்கடி சொல்கிற வார்த்தை ப்ரையாரிட்டிஸ் இன் ப்ரையாரிட்டிஸ், எல்லாம் முக்கியம். ஆனால் முக்கியங்களிலே அவரும் அவருடைய வார்த்தையே முக்கியம். அவர் சொல்லும் வார்த்தை, நீ எதை செய்கிறாயோ அதிலிருந்து சற்றே விலகி. திரும்ப சொல்லுகிறேன், எதை செய்து கொண்டிருக்கிறாயோ, அன்றாட வாழ்க்கை, அலுவல்கள். அன்பானவளே, மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ரெண்டு பேருக்குமே உள்ள வித்தியாசம் இதுதான். அதாவது அவள் மார்த்தாள், உழைப்பாளி, எல்லாம் நல்லது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் சற்றே தனித்து. ஆண்டு விரும்புகிற ஒரு வாழ்க்கை அன்ப, பிஸி வேர்ல், காலை முதல் இரவு நேரம் வரை நம்முடைய வாழ்க்கையிலே நான் சொல்வது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் எதிர்பாரா சம்பவங்கள், எதிர்பார்க்காத சூழ்நிலைகள், எதிர்பார்க்காத வார்த்தைகள். ஆனால் தேவன் சொல்கிறார், அவைகளிலிருந்து சற்றே நீ என்னோடு கூட இளைப்பாரவா. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, டிபார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட், உலகத்திலிருந்து வேறு பிரிந்து அவரோடு கூட உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இது சாத்தியமா? உலகத்தில் வாழ்கிறோம், குடும்பம், உறவுகள், தேவைகள், வேலை, நம்மை சுற்றியிருக்கிற மக்கள், அதாவது நம்மை எதிர்க்கிற ஜனங்கள், நாள்தோறும் சத்துருக்கள், அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை நன்றாய் திரையிலே பாருங்கள், அவர் சொன்ன ஒரு வார்த்தை சற்றே இளைப்பாருவோம். அன்பானவர்களே, அந்த வார்த்தை சற்றே, ஆங்கிலத்தில் இந்த வசனம் எப்படி போடுறது, அதாவது அப்பாட், அவர் சொல்கிற முதல் வார்த்தை சற்றே இளைப்பாரு வாருங்கள். ஒரு பக்தன் இப்படி சொன்னார், தட் தி சீக்ரெட் ஆஃப் த ட்ரூ சக்சஸ் இஸ் டு நோ வாட் யூ கேன் அண்ட் வாட் யூ கேனாட். திரும்ப சொல்கிறேன், ஒரு வெற்றியின் வாழ்க்கை என்னவென்றால், வெற்றி உள்ள வாழ்க்கை என்னவென்றால், எதை உங்களால் செய்ய முடியும், எதை உங்களால் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது. திரும்ப சொல்கிறேன், தி சீக்ரெட் ஆஃப் த ட்ரூ சக்சஸ் இஸ் டு நோ வாட் யூ கேன் அண்ட் வாட் யூ கேனாட். அன்பானுள்ள, இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், என்னால் செய்ய முடியாத ஒன்றை, அதாவது அதற்காக சிரத்து எடுத்துக்கொள்ள நல்லது. ஆனால் தேவன் சொல்கிறார், இதை செய், இதை செய்யாதே. திரும்ப சொல்கிறேன், வெற்றி என்பது நான் என்ன செய்ய முடியுமோ, நான் என்ன செய்ய தேவன் சுத்தமாக இருக்கிறாரோ அதை மட்டும் செய்தால் போதும். திரும்ப சொல்கிறேன், தேவன் எதிர்பார்க்காதே, தேவன் சொல்லாதே, தேவன் என்னிடத்துல ஒப்பு கொடுக்காத எதையும் நான் செய்தால் நிச்சயமாய் தோற்றுப் போவேன். திரும்ப சொல்கிறேன், the real success is to know
வாட் யூ கேன் அண்ட் வாட் யூ கேனாட். நீ எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது எனக்கு தெரியும். இதைத்தான் செய்ய முடியும், இதை விட்டுவிட்டு என்னால் வேறு ஒன்றையும் செய்ய முடியாது. ஐ நோ மை லிமிட்ஸ், என்னுடைய வரையறையை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அவர் சொன்னார், நீங்கள் அதாவது எதை செய்ய முடியும் என்பதையும் எதை செய்ய முடியாது என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறேன், என்னோடு வாருங்கள். நாளிலே அன்பானவர்களே, என்னால் முடியவில்லை, தோல்வி அடைந்து விட்டேன். இல்லை அன்பானவர்களே, ஆண்டு சொல்கிறார் திரும்ப திரும்ப திரும்ப. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் சொன்னேன், God is more interest in your health. உன்னுடைய சரீர சுகத்திலே அதிக அக்கறை உள்ளவர். அன்பானவர்களே, அநேகர் இன்றைக்கு அநேக ஊழியர்களை பார்க்கிறேன், தங்களை வருத்தி கொள்கிற ஊழியர்கள். தவறா சரியா? அந்த விளக்கத்துக்குள்ளே நான் வர விரும்பவில்லை. God is more interest in your health wise. உன்னுடைய சரீர சுகத்திலே அதிக அக்கறை உள்ளவர். என்னதான் நான் பாதுகாத்தாலும், என்னதான் என்னை பாதுகாத்து கொண்டாலும் என் சரீர சுகத்தை அதிகமாக விரும்புகிறவர். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அன்றைக்கு அவளுக்குள்ளே ஒரு பக்கம் அவளுக்கு வியாதி இல்லை, ஆனால் மன அழுத்தம் இருந்தது அவளுக்கு. அன்பானவளே, அவளுக்குள்ளே ஒரு கலக்கம், ஒரு திகில், ஒரு கேள்விக்குறி. ஏனே சொன்னார், அவர் சொன்ன முதல் வார்த்தை அன்பானவர்களே, சற்றே வாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை வாருங்கள், திரும்ப சொல்லுகிறேன், போங்கள் என்று சொல்லவில்லை, என்னோடு வாருங்கள். அந்த வார்த்தை கவனியுங்கள், நான் தமிழில் படிக்கிறேன், கேளுங்கள். போவோம் வாருங்கள், நீங்கள் போங்கள் என்று சொல்லவில்லை, போவோம். தன்னை இணைத்து கொண்டார். அப்படியானால் எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், முதலாவது அது அவரைத்தான் சந்திக்கும். இயேசு தாங்கின துன்பங்கள் உன்னை தாண்டியே செல்லாதே. அன்பானுடைய கடல் கொந்தளிக்கும் போது, படகு அமிழும் போது இயேசு எங்கிருந்தார்? அதாவது அந்த பின்னணி திறந்தார். ஒரு கப்பல் உடையும் போது முதலாவது உடையிறது பின்னணி, த பாட்டம். இயேசு எங்கிருந்தார் சொன்னால், அந்த கப்பலிலே பின்னணி திறந்தார், படகின் பின்னணியத்தில் இயேசு இருந்தார். அப்படியானால் அவரை தாக்கின பிறகுதான் அது உன்னை தாக்கும். ஒரு பழைய பாடல், இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. அன்பானவர்களே, அவரை தாக்கின பிறகுதான் அது உன்னை தாக்கும். எனவே அவரை தாக்கும் போதே அது வலுவிழந்து விடுகிறது. உடத்துல வரும்போது முற்றிலும் அது ஒன்றும் இல்லாமல் போகும். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், அவர் சொல்கிற முதல் வார்த்தை, யூ ஆர் சோ வேல்யூ, யூ ஆர் சோ ப்ரெஷியஸ், நீ விலையேறப்பெற்றவள், விலையேறப்பெற்றவன். எனவேதான் சொல்கிறார் முதல் வார்த்தை, கம் ஈ அபார்ட், நீங்கள் சற்றே என்னோடு கூட வாருங்கள். இது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் நாம் சொல்கிற பல வார்த்தை, எனக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை பார்க்க வேண்டும், இதை பார்க்க வேண்டும். பிள்ளைகள், குடும்பம், கணவன், மனைவி, பொறுப்புகள் எல்லாம் உண்மை. ஆனால் அவர் சொல்கிறார், அதாவது ஆரம்பத்தை சொன்னேன், அதிருந்து உங்களை வேறு பிரித்து கொண்டு என்னோடு கூட இணைத்து கொள்ளுங்கள். முதல் குறிப்பு, சற்றே இளைப்பாறுவோம் வாருங்கள். நான் இதை பிரித்து பிரித்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது சற்றே இளைப்பாறுவோம் வாருங்கள். ஏனென்று சொன்னால், அன்பானவர்களே, உங்களை போங்கள்னு சொல்லலை, வாருங்கள். அப்படியானால் உங்களை எது சந்தித்தாலும், புயல் வந்தாலும், சூறாவளி வந்தாலும், வாழ்க்கையில் என்ன வந்தாலும், முதலாவது அது இயேசுவை சந்திக்கும். இரண்டாவது குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்ன வார்த்தை, எங்கே அழைக்கிறார்? அந்த வசனத்தை திரையிலே பாருங்கள். அதாவது சற்றே வனாந்திரமான ஒரு இடத்திலே நாம் போவோம். ஐயா, இது யாரும் விரும்பாத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று. அதாவது ஒரு பூத்து குலுங்கும் சிங்கார வனம், ஒரு பூத்து குலுங்கும் ஒரு சோலை வனம், அது எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் எங்கே அழைக்கிறார்? வனாந்திரமான இடத்திற்கு. ஏனென்றால் அன்பானவளே, உன்னோடு கூட அவர் பேசும்படியாய். இதைத்தான் ஓசியாவில் படிக்கிறோம், அவளை நான் வனாந்திரத்திலே நயங்காட்டி. அந்த கருத்திரமென்றால், காட் wants to speak to you and God wants to train you. அன்பான தேவ பிள்ளையே, இது யாரும் விரும்புவதில்லை. தேவனே பல நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறார். என்று சொன்னால், அங்கேதான் உங்களையும் என்னையும் கத்தர் உருவாக்குகிறார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே மோசேயை கத்தர் உருவாக்கினார். 13 ஆண்டுகள் பள்ளத்தாக்கிலே யோசேப்பை கத்தர் உருவாக்கினார். பத்மதீவிலே யோவானை ஆண்டவர் உருவாக்கியது மட்டுமல்ல, தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய நோக்கத்தையும் அல்லாவிட்டால் தம்முடைய எல்லா வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் தந்தார். ஒருவேளை நீங்களும் நானும் விரும்பாவிட்டாலும் தேவன் சொல்கிறார், வனாந்திரத்திற்கு போவோம். அன்புக்குரிய, ஒருவேளை நீ இன்றைக்கு சந்திக்கிற வனாந்திரத்திலே இந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ தனியா இல்லை, தனியா இல்லை, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், வாருங்கள் போவோம். எங்கே? வனாந்திரத்திற்கு. நீங்கள் சொல்லலாம், ஐயா இது
எதுக்கு இதுவே பரவாயில்லையே, இப்போ இருக்கிற சூழ்நிலையே பரவாயில்லையே, இப்போ இருக்க பயமே பரவாயில்லை. இல்லை அன்பானுளை, இதை விட மேலான சிறப்பான ஒன்றை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். அது அதன் அர்த்தம் என்னவென்றால், காட், அதாவது அந்த அந்த வனாந்திரமே உன் வாழ்க்கையிலே ஒரு சோலைவனமாய், அந்த வனாந்திரமே உன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு லக்ஸூரியஸ் பிளேஸ், மிகப்பெரிய செல்வ சிறப்பான இடமாய் கர்த்தர் மாற்றுவார். மூன்றாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், அவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை நீங்கள் போ என்று சொல்லவில்லை, போவோம் வாருங்கள். அப்படியானால் அந்த வனாந்திரம் அவருக்கும் சொந்தம், அந்த வனாந்திரத்தின் வேதனைகள் அவரையும் பாதிக்கும், அந்த வனாந்திரத்தில் வருகிற எல்லா சம்பவங்களும் அவருக்கும் அதில் உடனாளியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையிலே, போவோம் வாருங்கள். அப்படியான அன்பானவளே, நீ நாம் செல்லுவது ஆண்டவரோடு கூட, அவரோடு கூட நான் செல்லும்போது எந்த வனாந்திரத்தையும் நான் கடந்து செல்ல முடியும், அதில் வளர்ந்து செல்ல முடியும். திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவோடு வாழும்போது எந்த பள்ளத்தாக்கும் அது ஒரு மறுரூபாய் மாறும். அன்பானவள் அவரோடு வாழும்போது எந்த கண்ணீரும் களிப்பாய் மாறும். ஏனென்றால் உன் கண்ணீரை களிப்பாய் மாற்று சொல்கிறார், நான் உன்னோடு கூட வருகிறேன். அன்பான தேவப்பிள்ளையே, தன்னுடைய ஆண்டு சொல்கிற வார்த்தை, நீ என்னோடு கூட, அந்த சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், அந்த வனாந்திரத்தில் என்னோடு கூட ரெண்டு காலம் சொல்ல விரும்புகிறேன், கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் காட், தேவனோடு இருக்கிற அந்த தொடர்ந்தேச்சியான உறவு, அது ஒன்று போதுமே. அன்பானுடைய இயேசு இல்லாத ஒரு செல்வம் தேவையில்லை, ஆனால் இயேசுவோடு வாழ்கிற அந்த நெருக்கங்கள், இயேசுவோடு வாழ்கிற அந்த வனாந்திரம். அன்பான தேவ பிள்ளையே, இந்த மூன்றாவது குறிப்பு என்னவென்றால், தேவன் சொல்கிறார் என்னோடு வாருங்கள். எங்கே? வனாந்திரத்தில். இந்த நான்கு மாதங்கள் இந்த வனாந்திரத்தில் தேவன் நம்மோடு இருந்தார். இல்லையே இன்றைக்கு செய்தியை பிரசங்கிக்க நான் இருந்திருக்க மாட்டேன், இதை கேட்க நீங்களும் இருந்திருக்க மாட்டீர்கள். எத்தனை மரணங்கள், எத்தனை பெரிய மிகப்பெரிய தேவ மனிதர்கள் இந்த பூமி விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அப்படியால் வனாந்திரம் உண்மை, இந்த வனாந்திரத்தில் என்னோடு கூட இருக்கிற தெய்வம் அதைவிட உண்மை. எனவேதான் வனாந்திர யாத்திரையில் என்னோடு கூட வருகிறவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த வனாந்திரத்தில் அவர் சொல்கிறார், உன்னோடு கூட நான் வருகிறேன், உன்னுடைய கண்ணீரை மாற்ற, உன்னுடைய புலம்பலை மாற்ற, உன் வேதனையை மாற்ற, உன் இல்லாமையை மாற்ற, உன் வெறுமையை மாற்ற, இருக்க நிலையிருந்து உன்னை உயர்த்த. ஐ வாண்ட் டு டீச் யூ அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு எக்யூப் யூ, உன்னை உருவாக்கும்படியாக, உன்னோடு கூட பயிற்சிவிக்கும்படியாக, உன்னோடு பேசும்படியாக, பரலோகத்தின் ராஜ்யங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, பரலோகத்தின் ரகசியங்களை உனக்கு போதிக்கும்படியாக தேவன் சொல்கிறார், என்னோடு வாருங்கள். அன்பானுடைய அந்த நிலையில் கூட அவர் என்னுடைய உறவை விரும்புகிறார், என்னுடைய உறவை விட்டு போக விரும்பவில்லை. அன்பானவளே, ஒருவேளை நான் பயந்திருக்கிறேன், நான் சரியில்லை, நான் கலங்கி இருக்கிறேன், அதாவது என் வாழ்க்கையில சந்தேகத்தோடு இருக்கிறேன், எனவே என்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம், என் குழப்பம் அவருக்கு தெரியும், என் வேதனை தெரியும், என் கண்ணீர் தெரியும், என் பாடுகள் தெரியும், பட் இட் ஸ்டில் இஸ் கம் வித் மீ, இன்னோடு கூட வா. ஏனென்றால் உன்னை உருவாக்க விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நீ எனக்கு விலையேற பெற்றவர். ஆரம்பத்தில் சொன்னேன், வாருங்கள், இது அன்பின் அழைப்பு, இது அதாவது இது ரட்சிப்பின் அழைப்பு அல்ல. ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து இப்படி சொல்கிறது அப்போஸ்தலர்கள் 20:30 சொல்லுது, அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவிடத்தில் கூடி வந்து, யாருக்கு இந்த அழைப்பு? ஊழியம் செய்கிறவர்கள், உபதேசிக்கிறவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள். வசனம் சொல்கிறது அவர்கள் தாங்கள் செய்தவைகளையும் தாங்கள் உபதேசித்தவைகளையும். அப்படியானால் they have done something for God. அவர்கள் ஒன்றை செய்தார்கள், இன்னொன்று உபதேசித்தார்கள். ஆனால் அவளுக்குள்ளே ஒரு கலக்கம், அவளுக்குள்ளே ஒரு பெருமூச்சு, அவளுக்குள்ளே ஒரு வேதனை. ஆண்டவர் சொல்கிறார், மீண்டும் அவர்களை அதிலிருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். திரையிலே பாருங்கள், அடுத்து God wants refresh. ஆண்டவர் உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவதாக God wants recreate. அன்பானவர்களே, இந்த ரிக்ரியேஷன் உலக பிரகாரம் ரிக்ரியேஷன் இல்லை, அவரோடு கூட சேர்ந்து இயேசுவோடு சேர்ந்து வாழ்வது எத்தனை இன்பம். இந்த உலகத்தில் த கிரேட் ரிக்ரியேஷன் இஸ் வித் ஜீசஸ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு இயேசுவோடு வார்த்தைகளை கேட்பது, அவருடைய வசனத்தை தியானிப்பது, அன்பானுடைய அவருடைய திருவாய் மொழியை கேட்பதும், அவருடைய திருமுகத்தை தரிசிப்பதுமே த கிரேட்டஸ்ட் ரிக்ரியேஷன் த வேர்ல்ட். உலகத்தின் பொழுதுபோக்கு வேறு, ஆனால் ஒரு தேவ மனிதனுடைய பொழுதுபோக்கு வேறு. ஒரு தேவனுடைய மனிதனுடைய பொழுதுபோக்கு என்னவென்றால், டு லிவ் வித் ஜீசஸ், டு வாக் வித் ஜீசஸ், டு லிசன் ஃப்ரம் ஜீசஸ், அவரோடு வார்த்தையை கேட்பது, அவரோடு பேசுவது, அவருடைய சத்தத்தை கேட்பது. அது மட்டுமல்ல, காட் வாண்ட்ஸ் டு ரிலாக்ஸ் யூ.
ரிலாக்ஸேஷன், அதாவது உன்னுடைய தளர்வுகளிலிருந்து உன்னுடைய ஏமாற்றத்திலிருந்து அன்பானவர்களே உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கிறது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது உன்னுடைய பலவீனத்திலே உன் பலத்திலே உன்னை வலு சேர்க்க விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வார்த்தை எதெல்லாம் நீ இழந்து போனாயோ, எதெல்லாம் இழந்து இருக்கிறாயோ, காட் வாண்ட்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் வலு சேர்க்க விரும்புகிறார். உன் அபிஷேகத்திற்கு வலு சேர்க்க, உன் கிருபைக்கு வலு சேர்க்க, உன் ரட்சிப்புக்கு வலு சேர்க்க, தேவன் தந்த கிருபைகளுக்கு வலு சேர்க்க அவர் சொல்லுகிறார், என்னோடு வாருங்கள். அதாவது அது ஒரு வார்த்தை இருக்கிறது, இளைப்பாறுவோம். யோசித்து பாருங்கள், வனாந்திரத்தில் இளைப்பாறு உண்டா? அவர் சொல்லுகிறார், இளைப்பாறு நிச்சயம் உண்டு என்று சொன்னால் இளைப்பாறு தரும் தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். அடிக்கடி என்னுடைய தனி ஜபத்தில் நான் பாடுகிற பாடல், இளைப்பாறு தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே. அவர் யார் என்று சொன்னால், அந்த வனாந்திரத்திலும் உன்னை தேற்றும் ஒரு தெய்வம், வனாந்திரத்திலும் உன் களைப்பை மாற்றுகிற ஒரு தெய்வம். அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ அவருக்கு தேவை. என்னுடைய முடிவு என்ன சொல்ல விரும்புகிறேன், ஏன் இந்த வார்த்தை ஆண்டு சொல்கிறேன்னு சொன்னால், உன்னை பயன்படுத்த விரும்புகிறார், உன்னை உருவாக்க விரும்புகிறார். இந்திய தேசத்தில் உன்னை ஒரு மாபெரும் சுவிசேஷகனாக, உன்னை மாபெரும் ஊழியனாக, உன்னை ஒரு தலைவனாக உன்னை உருவாக்க விரும்புகிறார். சோர்ந்து போனே என்னுடைய அன்பான ஊழியனே, சோர்ந்து போனே அன்பான சகோதரனே, சோர்ந்து போனே என் அன்பான சகோதரியே. அவர் சொல்லுகிறார் வசனத்தில், திரும்ப சொல்லுகிறேன், அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தே சோ பிஸி. அந்த வசனம் சொல்லுகிறது, வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமாக இருந்தபடினாலே போஜனம் பண்ணுவதற்கு கூட அவளுக்கு சமயம் இல்லாதிருந்தது. ஆனால் தேவன் சொன்னார், நீங்கள் சற்றே என்னோடு. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், பிஸி வேர்ல்ட், காலை தொடங்கி மாலை வரை அன்பானவளே அவருக்காக உழைத்தேன், இவருக்காக உழைத்தேன், கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக நல்லது. ஆனால் தேவன் சொல்கிறார், என்னோடு என்னோடு சற்றே. ஆழ சொல்ல விரும்புகிறேன், ஒவ்வொரு நாளும் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட், அவரோடு இழைப்பாருங்கள். அது ஒருவேளை வனாந்திரமாக இருக்கலாம், அந்த வனாந்திரத்தில் யார் வருகிறார் இல்லையோ, உன்னை படைத்த, உன்னை உருவாக்கின, உன்னை நேசிக்கிற ஒருவர் சொல்லுகிறார். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் படகில் ஏறி, நன்ற கவனியங்கள், 32, படகில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு அவர்கள் போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அன்பான தேவப்பிள்ளையே, அந்த வசனம் இப்படி போட்டிருக்கிறது, அவர்கள் கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடினார்கள். இந்த நாளிலே நான் சொல்ல விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், 32 இப்படி சொல்லுகிறது, அவர் அங்கே வருகிறதை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இதான் அதற்கன்றா தேவன் அழைத்தார். வசனத்தை திருப்படிக்கிறேன், அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள். திரும்ப சொல்லுகிறேன், அதில் அந்த சிஷ்யர்களுக்கும் ஒரு மாபெரும் பங்கு உண்டு. காட் வாண்ட்ஸ் யூஸ் யூ, உன்னையும் தேசத்திலே கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அன்பான தேவப்பிள்ளையே, ஒரு 5 வார்த்தைகளை திரையிலே பாருங்கள். அதாவது முதல் வார்த்தை, உன்னை திரும்ப மீண்டும் உன்னிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிற கர்த்தர். இரண்டாவது, உனக்கு புத்துணர்ச்சி கொடுக்க விரும்புகிற கர்த்தர். மூன்றாவது, அவரோடு கூட சேர்ந்து அவருடைய உறவிலே நிலைக்க செய்கிற கர்த்தர். நான்காவது, உன்னுடைய தளர்வுகளை மாற்ற விரும்புகிற கர்த்தர். ஐந்தாவது, உன்னுடைய பலவீனத்திலே உன்னுடைய பலத்திலே வலு சேர்க்கிற ஒரு கர்த்தர். நாளிலே அவர் சொல்கிறார், சற்றே தனித்து இழைப்பாருவோம். ஒருவேளை கலக்கம் பயம் என்னவாகுமோ, எப்படியாகுமோ, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை, வேலை இல்லை, அடிப்படை தேவை சந்திக்கப்பட முடியவில்லை, 4 மாதங்கள் வருமானம் இல்லை, தேவன் சொல்கிறார், என்னோடு கூட வா. அன்பானுடைய வனாந்திரம்தான், அந்த வனாந்திரத்திலே நான் உனக்கு இழைப்பாறுதலை தருவேன். இழைப்பு எப்படி வரும், அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம், பணத்தால் தர முடியாத ஒன்றை தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே தருவார். சொன்னவர் உண்மை உள்ளவர். அன்பானவர்களே, ஏற்கனவே சோர்ந்து போனவர்கள், ஏற்கனவே பயந்து போனவர்கள், ஏற்கனவே திகைத்திருக்கிறவர்கள், அவர்களை அன்பானவர்களே, ஆனால் அவர் சொல்கிற செழிப்பான இடம் அல்ல வனாந்திரமான இடம். அன்பான தேவ பிள்ளையே, அன்பான தேவ ஊழியனே, எந்த வனாந்திரத்திலும் இயேசு உன்னோடு கூட இருப்பார் என்றால் அந்த பாலைவனம் சோலைவனமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, பாலைவனத்தை சோலைவனமாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பாராக. அவர் சொல்லுகிற வார்த்தை, 3 வார்த்தை சொல்லுகிறேன், நம்பர் ஒன் வாருங்கள், சற்றே. இரண்டாவது குறிப்பு, அன்பான கர்த்தர் பிள்ளையே, வனாந்திரம். மூன்றாவது குறிப்பு, நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால்,
என்னோடு வாருங்கள். நான்காவது குறிப்பு, அன்பானவளே இளைப்பாற வாருங்கள். முதல் சொல்கிறேன் சற்றே. இரண்டாவது குறிப்பு மனந்தரமான இடம். மூன்றாவது குறிப்பு என்னோடு வாருங்கள். நான்காவது குறிப்பு இளைப்பாறு வாருங்கள். நாளிலே இளைப்பாறுதலை தருகிற தெய்வம். முதலாவது இளைப்பாறுதல் பாரம் சுமக்கிறவர்களுக்கு, இந்த இளைப்பாறுதல் அப்போஸ்தலர்களுக்கு. கிறிஸ்து பாருங்கள், சோர்ந்து போனவர்கள். ஆரம்பத்திலே சொன்னேன், எபிரேயர் 7:25 இப்படி சொல்கிறது, அவர் எப்பொழுதும், நுனிங்கள், எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் அவர்களை முற்றும் முடிய திரும்ப பாதியில் விடுகிற தெய்வம் அல்ல. அதாவது அன்பானவளே, கல்லறை செல்லும் வரை முற்றும் முடிய என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ரட்சிப்பு என்பது பாவத்திருந்தல்ல, என் வாழ்வின், என் குடும்பத்தின், என் ஊழியத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எனவேதான் அது மட்டுமல்ல, அதற்காகவே எனக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறாராம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னோடு வாருங்கள். எங்கே வனாந்திரம், எதற்கு இளைப்பாற? நீ சாத்தியமா வனாந்திரத்தில் இளைப்பாற முடியுமா? இல்லையே. ஆனால் அவர் சொல்வார், ஆனால் அவர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்குரியவர், சொன்னதை செய்கிறவர். இந்த வனாந்திரத்தில் உன்னோடு கூட உன்னை வாழ வைப்பார், உன்னோடு கூட வருவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, எல்லாம் உண்மை. நாம் கேட்கிற, நாம் பார்க்கிற, நாம் சந்திக்கிற எல்லாம் உண்மை. அந்த மத்திய 6:36 சொல்கிறது, வெகு நேரம் சென்ற பின்பு, ஒருவேளை 4 மாதங்கள் கடந்து விட்டது, சூழ்நிலைகள் சரியில்லை, இருக்குமிடம் சரியில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஆனால் அவர் சொல்லுகிறார், வசனம் 2 இப்படி எழுதுகிறது, இது வனாந்திரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று. அன்பானது பிள்ளையே, 4 மாதங்கள் ஆகிவிட்டது, இனி எவ்வளவு நாள் ஆகும் என்று தெரியவில்லை இந்த வனாந்திரம். ஆனால் அடுத்த சொல்லுகிறது, அடுத்த வார்த்தை, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். 42 எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். திரையிலே பாருங்கள், எல்லாரும், 2 வார்த்தைகள், ஒன்று வெகு நேரம் ஆயிற்று, வெகு நேரம், 4 மாதங்கள் ஆயிற்று, என்ன ஆகுமோ? அடுத்து வனாந்திரம், அடுத்து அதிகப்படியான ஜனங்கள். ஆனால் 40 சொல்கிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இந்த சத்தியம், பொய்யுரையாத தேவன், வாக்கு பண்ணினவர் மாறிடா, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்தர் அல்ல. அவர் சொல்கிறார், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 43 சொல்கிறது, மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். யார் இவர்கள்? சோர்ந்து போனவர்கள், கலங்கினவர்கள், பயந்து வாழ்ந்தவர்கள். அடுத்து நானா, அடுத்து நாமா? ஒரே கலக்கம், அடுத்த பார்வை ஏரோதின் பார்வை என்மேலா? கலக்கத்திலும் குழப்பத்திலும் இருந்தவர்கள் திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை கூடை நிறைய எடுத்தார்கள். திரும்ப சொல்கிறேன், கூடை அல்ல, கூடை நிறைய. ஒருவேளை நாம் சரித்திரத்திலே ஞாயிறு பள்ளிகளே படித்திருக்கலாம், போதிக்கலாம், ஆனால் இது உண்மை. யாரை பார்த்து? சோர்ந்து போனவர்களை பார்த்து, இலக்கரித்தவர்களை பார்த்து, நம்பிக்கையற்றவர்களை பார்த்து, கலங்கியவர்களை பார்த்து. God is more interested in your health. ஆண்டவர் உன் சரீர வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவர். அது மட்டுமல்ல, உன்னுடைய சோர்விலே, உன்னுடைய இலக்கரிப்பிலே, உன்னுடைய ஏமாற்றத்திலே, உன்னுடைய வருத்தத்திலே அவர் பங்கு பெறுகிறார் என்றால் அவருக்கு, அவர் நம்மை போல பாடுபட்டவர். எனவேதான் யோவான் சுவிசேஷம் 4:6 சொல்கிறது, இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றிலே உட்கார்ந்தார். ஈ நோஸ் த டயர்ட்னஸ். உன் வாழ்க்கையின் இழைப்பு என்னவரு தெரியும்? ஈ நோஸ் அவர் வீக்னஸ், நம்முடைய பலவீனம் என்னவென்று தெரியும். ஈ நோக்ஸ் அவர் ஸ்ட்ரெயின், நம்முடைய மன அழுத்தங்கள் என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே உன் அழுத்தத்திலிருந்து மாற்றி, உன் உபத்திரவத்தின் நேரங்களில் உன்னை மாற்றி. காட் நோஸ் த ட்ரபுள் டைம். நீ கடந்து போகிற இந்த உபத்திரவத்தின் நேரங்களை கர்த்தர் பார்க்கிறார். எனவே சொல்கிறார், வாருங்கள், இளைப்பாற வாருங்கள். இடம் முக்கியமல்ல, அவரோடு. எனவே அவரோடு செல்லுவோம், இயேசுவோடு செல்லுவோம், உலகை மதிலை தாண்டி வெல்லுவோம். உலகை ஜெயிக்கும் தேவனால் யாவையும் ஜெயித்து வெல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாலே, திருப்தியினால், அவருடைய நான்ஸ்டாப் கம்யூனிகேஷன், அந்த கான்ஸ்டன்ட் ஃபெலோஷிப், அந்த தொடர்ந்தேச்சியான உறவினாலே உங்களையும் என்னையும் நிரப்ப ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். சோர்ந்து போனேன், இலக்கரித்து போனேன்,
கலங்கின நேரங்களிலெல்லாம் கை தூக்கி விடுகிறவரே. அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து, சற்று இளைப்பாறும் வாருங்கள், ஏற்கனவே இளைப்பாறலை பெற்றவர்கள், ஆனால் இப்படி இளைப்பாறல் இல்லாமல் இருந்தவர்கள், நாங்களும் அப்படி இருக்கிறோம் ஐயா. சரீரத்தில் இளைப்பாறது இல்லை, ஆத்துமாவிலே பயம், கலக்கம், திகில், கண்ணீர், பெருமூச்சு, என்னாகுமோ ஏதாகுமோ. அன்றைக்கும் அவளுக்கு உயிரை குறித்த பயம் இருந்துச்சு, இன்னைக்கு எங்களுக்கு பலருக்கு அது இருக்குது ஆண்டவரே. ஆனாலும் யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் அவர் லைஃப். எங்கள் வாழ்க்கையில் எங்களோட அக்கறை உள்ளவர் ஐயா, எங்கள் ஜீவனில் அக்கறை உள்ளவர், எங்கள் ஆத்மாவில் அக்கறை உள்ளவர். உம்முடைய அன்பின் அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் நாங்கள் விளையற பெற்றுன்ற காரணத்துக்காக நீங்கள் அழைக்கிறீர் ஆண்டவரே. நான் உம்முடைய அழைப்பு மேலானது, மகிமையானது, அது முதல் தரமானது. எங்களை பயன்படுத்த விரும்புகிறீர், எங்களை உருவாக்க விரும்புகிறீர், எங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர். தேவனே, நான் கடந்து போகிற மனாந்திர மகித்தறியும் ஐயா, தனிமை, தவிப்பு, சஞ்சலம், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள், யாரிடம் சொல்லுவோம், யாரிடம் சொல்லுவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. எங்களை நோக்கி வருகிறே, வந்து சொன்னீரே, வாருங்கள் இளைப்பாறுவோம், போங்கள்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். ஆனால் வாருங்கள்னு சொன்னீங்க, உங்களோடு கூட எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், எவ்வளோ பெரிய ஆண்டவர் இன்பம். தட்ஸ் எ கிரேட் ரிக்ரியேஷன் த வேர்ல்ட். இயேசுவோடு இருக்கிற அந்த உறவு தான், தொடர்பு தான் த கிரேட்டஸ்ட் ரிக்ரியேஷன் ஆண்டவரே. அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக நன்றி. எங்களை திரும்ப எங்களை தூக்கி எடுத்து, தளர்ந்து போன எங்கள் ஆத்மாவை, தள்ளாடுகிற முழங்கால்களை தூக்கி எடுக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்னு சொன்னவர் நிச்சய இளைப்பாறுதலை தருவீர் ஆண்டவரே. அவர்கள் திருப்தி அடைந்தார்கள், மீதியான கூடை எடுத்தார்கள். எஸ் லார்ட், நீ சொன்னவர் உண்மை உள்ளவர், சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆண்டவரே, நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர். அதை நம்ப, நம்பிக்கை வைக்க எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும், எங்களை உருவாக்கும். நான் விளையா ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு தேவை ஆண்டவரே, எனவே எங்களை அழைத்திருக்கிறீங்க. தட்ஸ் வை யூ கால் திஸ். இந்த விளையாட்டு அழைப்புக்காக நன்றி. ஏற்கனவே அழைத்தீர், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவனே வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் இந்த ஒரு மேலான இளைப்பாறுதல் உம்மோடு உருவாக்க, உருவேற்படுத்த, பயன்படுத்த, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களால் இந்த தேசம் கிறிஸ்துவை அறிய எங்களை பயன்படுத்த விரும்புகிறதே. உம்ம கிறிஸ்துவத்திரம் அர்ப்பணித்தேன் என்னையே, எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவி ஆத்மா சித்தரித்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வனாந்திரத்தை விட உங்களுடைய அழைப்பு மேலானது, எங்கள் வனாந்திரத்தை விட நீ வைத்திருக்கிற அந்த அன்பு மேலானது, எங்கள் வனாந்திரத்தை விட நீ வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது. நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம், அழைத்து கொண்டு போனீர், நம்பிக்கை தந்தீர், வாழ வைத்தீர், திருப்தி ஆக்கினீர், மீதியான துணிக்கைகளை எடுக்க வைத்தீர். அதே தேவன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி செய்வீராக. இந்த வாரம் எங்களோடு கூட இருங்க. பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுற பிள்ளைகளுக்கு ஆஜபிக்கிறோம். உடைய கரத்தை வைங்க. எல்லா சோர்வு, எல்லா இலக்கரிப்பு, எல்லா தளர்ச்சி, எல்லா விதமான தளர்வு எல்லாவற்றையும் மாற்றும். ஏசில் நாங்கள் மனுஷங்க தாண்டவரே, காலையிலே பூத்து மாலையில் வாடி போகிற புல்லு கோப்பாக இருக்கிறோம், பயந்துருக்கிறோம் கிதியோனை போல. அந்தவரே, பயந்து வாழ்கிற மக்கள் ஏராளம் ஐயா. கிதியோனை பார்த்து பயப்படாதே, நீ சாவதற்கு சொன்ன தெய்வம் எங்களை பார்த்து சொல்லுகிற அன்புக்காய் சுதிக்கிறோம். பயங்களெல்லாம் நீக்கி, கலக்கத்தை நீக்கி, கண்ணீரை நீக்கி, எங்கள் சோர்வை நீக்கி, எங்கள் மன அழுத்தத்தை நீக்கி, பிள்ளைகளை இந்த புதிய வருஷத்தில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். God bless you. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும் இந்த வாரம் முழுவதும் நம்முடைய குடும்பங்களோடு பாதுகாத்து வழிநடத்தி இளைப்பாறுதல் தந்து
தேவைகளை சந்து நம்மை பாதுகாப்பதாக. ஆமேன். ஆமேன். தேவைகளையும் தருவார், இழைப்பாறுதலையும் தருவார், தேவைகளையும் தருவார், உங்களை திருப்தியாக்குவார், மீதியான இடக்கு செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.